த்ரீ சிக்ஸ்டி தமிழ் யூனிவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படிங்கன்னா ஹோம் லோன் டாப் அப் இதோடைய ஐந்து நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் யூஸ் கண்டிப்பாக பேங்க் வந்து கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர பேங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஹோம் லோன் எடுத்தாங்க ஒரு எமர்ஜென்சி மறுபடியும் ஒரு லோன் வேணும்னு பேங்க்கில் போனீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி எல்லாம் சஜஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பர்சனல் லோனை வந்து சஜஷன் பண்ணுவாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா சீக்கிரம் ப்ராசஸிங் பண்ணிடுவோம் அதனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமே லோன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி வேறு வழியே இல்லைன்னா வேணால் பர்சனல் லோன் போங்க தேவை போங்க மற்றபடி நார்மலாக பணம் தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹோம் லோன் எடுத்துங்க ஹோம் லோன் டாப் அப் மூலமாக லோன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னால் இதில் வந்து அஞ்சு நன்மைகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பர்சனல் லோன் வேறு எந்த லோனை கம்பேர் பண்ணாலும் ஹோம் லோன் டாப் அப்புங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் ஹோம் லோன் வந்து செவன் பர்சன்டேஜ் அது கம்மியாகவே கிடைக்கிது இல்லையா ஸோ அதனால் அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ரெண்டாவது நன்மை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஸோ இந்த நிறைய நினச்சிட்டு இருப்பீங்க ஹோம் லோன் அப் மூலமாக மறுபடியும் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கினோம்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது ஸோ அதனால் அந்த ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ் இருக்குது மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் டூரேஷனில் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்குது பொதுவாக ஹோம் லோன் அப்படிங்கிறது லாங் டூரேஷன் தானே அதே மாதிரி ஹோம் டாப் டாப்அப் அப்படிங்கிறதும் அந்த ஹோம் லோன் எப்போ முடியுதோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹோம் லோன் அப்பும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதனால் லாங் டூரேஷனில் லோன் கிடைக்கிறனால இஎம்ஐ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ உங்கள் கையில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற இஎம்ஐ வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அதுக்காக வந்து லாங் டூரேஷனில் கிடைக்கிறதுனால நீங்கள் ஹோம் லோன் அப் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறாதீங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் எடுத்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் ரீபேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரீபேமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்து நாலாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒருவேளை வந்து இப்போ இருபது வருஷம் லோன் கட்டுறவங்க வந்து ஒரு பத்து வருஷம் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா பர்சனல் லோனை விட அதே நேரத்தில் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகம் கிடைக்கிது இல்லையா ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அடுத்த அஞ்சாவது விஷயம் வந்து இந்த நாலு விஷயத்தை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அஞ்சாவது நன்மை என்னென்னா அதிகமாக உங்களுக்கு சேமிப்பு கிடைக்குங்க இப்போ பெர்சனல் லோனோ மற்ற லோன்லாம் எடுத்தீங்கன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் பேமெண்ட் பண்ணுவீங்க இதில் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஸோ அதனால் இந்த அன் அஞ்சு நன்மை இருக்குது எப்போவுமே அதனால் ஹோம் லோன் எடுத்தவங்க வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி வந்து ஹோம் லோன் டாப்அப் கொடுங்க அதை தாண்டி வந்து அதில் முடியலை அப்படின்னா மட்டும் மற்றபடி பர்சனல் லோன் இல்லைனா கோல்டு லோன் இதை பற்றி ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நன்றி மற்றொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம்